அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் அஸ்தம் நட்சத்திர நேர்களே அஸ்த நட்சத்திரம் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பலன்கள் என்ன அப்படின்றத இந்த பகுதியில் வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம் அதையும் தாண்டி உங்களுடைய அஷ்ட நடத்த அஸ்த நட்சத்திரத்துக்கு சாதகமான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட கிழமை இது சார்ந்த காரகத்தையும் வந்து நம்ம வந்து இந்த பகுதியில் வந்து பார்ப்போம் அஸ்த நட்சத்திரம் அப்படின்றது நமக்கு வந்து கன்னிராசில இருக்கும் இந்த கன்னிராசி அப்படின்றதுல இதோட நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து அஸ்ஸ நட்சத்திரோட அதிபதியா இருப்பாரு இந்த நட்சத்திர பிறந்தவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து வாய் ஜாலக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம் பேசியிலே பேச்சியே வந்து எல்லாருமே வந்து மயக்கக்கூடியவங்க இந்த அஸ்த நட்சத்திரக்காரு அதையும் தாண்டி இனிமையாக பேசி மற்றவங்களை வந்து எளிதில் மயக்கும் குணம் வந்து இவங்களுக்கு வந்து இயல்பாகவே இருக்கும் அறிவு கூர்மை அப்படின்றது அதிக அளவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம் சாமர்த்தியக்காரர்கள் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரே வார்த்தையில் சொல்லலாம் இவங்கள எனவே வந்து இந்த நட்சத்திரக்காரங்க அப்படின்றது சந்திரதசை வந்து முதல் இருப்பாக வந்து பிறந்திருப்பீங்க இவங்க பிறந்த காலகட்டம் அப்படின்றது இவங்க பிறக்கக்கூடிய அந்த பிரசவ சூழலில் வந்து தாயாருக்கு வந்து ரொம்ப வந்து உடல் சார்ந்த வகையில் வந்து பாதிப்புகளை கொடுத்துருக்கும் பிரசவ காலத்தில் அப்படின்னு சொல்லலாம் எனவே மொத்தத்தில் இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையாக பேசி மற்றவங்களை வந்து எளிதில் மயக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இவங்களுக்கு குணாதசியமாக இருக்கும் இந்த அஸ்த நட்சத்திரத்தோட அதிர்ஷ்ட நிறம் அப்படின்றது மஞ்சள் நிறமாகவும் அதிர்ஷ்ட எண் அப்படின்றது நம்பர் ஒன்றாகவும் அதிர்ஷ்ட திசை அப்படின்றது மேற்கு திசையாகவும் அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்றது விநாயக பெருமானும் அதிர்ஷ்ட கிழமை அப்படின்றது வெள்ளி இருக்கும் எனவே இது சார்ந்த காரகத்துவத்தை அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தினந்தோறும் வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து நற்பலன்களை வந்து அதிக அளவுல வந்து கிடைக்கும் இப்போ நீங்க புதுசாக இருந்தா பொருள் வாங்க போறீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்ட எண் சார்ந்த வகையில் வந்து கூட்டுத்தொகை வர மாதிரி வந்து அந்த நம்பி நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதிர்ஷ்ட நிறம் சார்ந்த வகையில் வந்து நீங்கள் அதை வந்து பயன்படுத்தலாம் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வத்தை வந்து தினந்தோறும் வந்து பிரார்த்தனை செஞ்சுன்னு வந்தீங்கன்னா அந்த தெய்வத்தோட அருள் வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே இருந்துன்னே இருக்கும் இதையும் தாண்டி இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்றது நம்முடைய உடல் ரீதியான பகுதியில் வந்து வயிற்று பகுதியை குறிக்கும் அச நட்சத்திரத்தோடைய நவரத்னம் அதிர்ஷ்ட நவரத்னம் அப்படின்றது முத்துவா இருக்கும் அதே மாதிரி மரம் அப்படின்னு பார்த்தோம்னா வில்வ மரமா இருக்கும் இது சார்ந்த காரத்தையும் வந்து நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க நன்றி வணக்கம்